அது அப்படியே மொத்தம் ஆடுமா? அது எப்படி தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் சிங்கித்துறையைச் சேர்ந்த மீனவ சமுதாயத்தை இஸ்லாமிய மீனவ சமுதாயம் மற்ற சமூக சமுதாய இளைஞர்கள்லாம் இந்த மலையினுடைய பெரும் வெள்ளம், இந்த வெள்ளத்திலே மக்களெல்லாம் 17-18 தேதிகள் மிகப்பெரிய ஒரு மலையிலே சிக்கியிருக்கின்ற மக்களை காப்பாற்றுகின்ற நோக்கோடு அவர்களுக்கு வந்த தகவல் அடிப்படையில் தனது தொழிலுக்கு மீன் தொழிலுக்கு செல்லக்கூடிய போட்டை எடுத்துக்கொண்டு 17 மீனவர்கள் தண்ணீர் பந்தல் என்கின்ற பகுதி, அதாவது தாரங்கதாரா கெமிக்கல் அருகாமையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் பகுதியில் மிகப்பெரிய வெள்ளம், ஒரு பனை அளவுக்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பகுதியில் இவர்கள் போட்டை எடுத்துக்கொண்டு அங்கே அபாய குரலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மக்களை தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் மிகவும் அவர்கள் தனது குடும்பத்திலே தண்ணீர் வீடுகளிலே தண்ணீர் வந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் போட்டை எடுத்துக்கொண்டு அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை அவர்கள் சந்திக்கின்ற நிலைமை, அந்த நிலைமையில் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்க்கின்ற அந்த கண்ணீர் விடுகின்ற காட்சி அவர்கள் பார்த்து உடனடியாக அந்த இளைஞர்கள் அனைவரும் அந்த தண்ணீரில் குதித்து உடனடியாக அந்த மக்களை எல்லாம் தன்னுடைய போட்டுகளில் ஏற்றி கொண்டு அதில் கீழே இறங்கக்கூட முடியாத அளவுக்கு இருந்ததை ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து அந்த சங்கிலி தொடர் போல அந்த மக்களை எல்லாம் தன்னோட போட்டில் ஏற்றிக்கொண்டு அவர்கள் ஒரு மேட்டு பகுதியை கொண்டு வந்து 250-300 பேருக்கு மேலே காப்பாற்றியிருக்கிறார்கள். அதில் மிகவும் முக்கியமாக ஒரு 16 பேர் மிகவும் மோசமான நிலைமையில் ஒரு இடத்துல அவர்கள் தங்கி நிற்கக்கூட இடமில்லாமல் அந்த தண்ணீரில் சின்ன சின்ன செடிகளுக்கு மேலே கால்களை வைத்து கொண்டு அவர்கள் இருந்ததை பார்த்து உடனடியாக யாசர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அவர்களையும் வாரி அவர்களை தூக்கி போட்டில் போடுகின்ற போது அதில் சிலருக்கு உணர்வற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் தனது போட்டில் ஏற்றிக்கொண்டு மிக சேஃப்டியாக, அவர்களும் சேஃப்டியாகவும் அந்த மக்களும் பாதுகாப்பாக கொண்டு வந்த சேர்த்ததை நினைக்கின்ற போது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் புல்லரிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் அவர்கள் இந்த மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கடுமையான மலையிலையும் அவர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற போது உள்ளபடியாகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த உயிர்களை காப்பாற்றி அவர்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு போர்வையும் பாராட்டுகளையும் இன்றைக்கு வழங்குவதற்கு என்னோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் கதர் அக்கா, முன்னாள் கவுன்சிலர் ரபீக்கு, முன்னாள் கவுன்சிலர் ஜமால் போன்றவர்கள்லாம் இங்கே வருகை தந்து அவர்களை பாராட்டினோம். பாராட்டி இந்த பாராட்டு மூலமாக மக்களுக்கு நான் என்ன செய்தியை சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நான் உங்கள் மத்தியில் வைக்கின்றேன். தூத்துக்குடி பகுதி மீன்வளத்துறை இயக்குனர் அவர்களுக்கும், நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், நமது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மீன்வளத்துறையினுடைய அமைச்சருமான அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நான் வைக்கின்ற ஒரு கோரிக்கை, இந்த வீர தீர செயல் புரிந்த இந்த 300 உயிர்களை காப்பாற்றிய சிங்கித்துறை காயல்பட்டம் சிங்கித்துறை மீனவர்களுக்கு நீங்கள் ஒரு பட்டயச் சான்று அவர்களுக்கு வழங்கி அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். அதுபோல் நீங்கள் கௌரவப்படுத்துகின்ற போது மற்ற மீனவ சமுதாயத்தில் இருக்கின்ற மீனவர்களும் இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதற்கு ஒரு ஆர்வத்தை தரும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக வைத்து காங்கிரஸ் சார்பிலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை பாராட்டுங்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் செய்கின்ற இந்த துணிச்சலான காரியங்களுக்கு நாம் எல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி அவர்கள் எந்த நேரமும் எந்த உதவியில் கேட்டு வந்தாலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர்களை பாராட்டு முகமாக
பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் செஞ்ச இந்த மகத்தான ஒரு சேவையை வெளிச்சத்துக்கு காயல் விஷன் சேனல் மூலிமா வெளியில் கொண்டுகிட்டு வந்தாங்க. இந்த வெளியில் கொண்டுகிட்டு வந்த இந்த ஓரிரு நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு வந்து பாராட்டுகள் குவிஞ்ச வண்ணம் இருக்குது. நிறைய பேர் வந்து எங்களை சந்தித்து பாராட்டிட்டு போகிறாங்க. அல்ஹம்துலில்லா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் வந்து அனுபவித்தது கிடையாது. ஆமாம், எல்லாமே ஒரு சர்ப்ரைஸிங்க. ஏகப்பட்ட பேர் வந்து வாழ்த்து மலைகளை புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நேரில் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழலில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், காலையில் டிவி சேனலில் இருந்தும் பேப்பர் நியூஸ் பேப்பரில் இருந்தும் ஆட்கள் வந்து எங்ககிட்ட வந்து பேட்டி கண்டுட்டு நடந்த சம்பவங்களை எல்லாத்தையும் கேட்டுட்டு போனாங்க. ஆமாம், எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக மேலே எங்கெங்கே போய் சேரணுமோ அந்த முக்கியமான இடங்களில் போய் சேர்ந்து நான் அதில் கேட்ட கோரிக்கைகள், நாங்கள் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் அமல்படுத்தி கொடுக்கறதுக்கு உதவுறதுக்காக ஆண்டவனாக பார்த்து அனுப்பி வச்ச ஒரு வாய்ப்பாக தான் நான் நினச்சிக்கிறேன். ஆமாம், அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் வந்து எங்களை வந்து சந்தித்து எங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிட்டு போனாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. எங்கள் ஊருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. ஏன்னா இந்த கிராமத்தில் இருந்து நம்ம எப்படி ஒரு பணியை வந்து யாருக்குமே தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் இருக்கும்போது அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்த காயல் விஷன் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், அதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த முக்கிய பிரமுகர்கள் வந்து எங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க, ஏன் தம்பி இந்த கடல் வந்து இந்த மாதிரி கலரில் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாதிரியான பெரு வெள்ளங்கள் ஏற்பட்டுச்சின்னு சொன்னால், அந்த வெள்ளத்தில் வந்து வெள்ளத்தண்ணி வந்து ஆறுகளோடு கலந்து டேம்கள்ல இருந்துலாம் தண்ணீர் வெளியாகும் போது அது எல்லாமே வந்து எங்களுடைய அந்த ஆற்றுப்பாதை வழியாக, அதாவது அந்த டிசிடபிள்யூ வழியாக வரக்கூடிய ஒரு ஆற்று பாலம் இருக்குது, அந்த பாலத்தின் வழியாக கடந்து தான் கடலில் வந்து கலக்கக்கூடிய ஒரு பாதையை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மழை நீரால் நிரப்பப்பட்ட தண்ணீர்கள் எல்லாமே அந்த பாலத்தின் வழியாக கடலில் கலக்கும் போது அந்த கடலினுடைய ஒரிஜினாலிட்டி கலர் வந்து இந்த பகுதியில் வந்து இருக்காது. வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கலருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆழ்கடலில் அந்த லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் கடலினுடைய ஒரிஜினாலிட்டி கலர். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ப்ளூ கலரில் அப்படி இருக்கும். இப்போ இந்த தண்ணி எல்லாமே வந்து முழுக்க முழுக்க அந்த ஆற்றுப்பாதை வழியாக வந்த தண்ணீர் தான். இது கொஞ்ச நாள் இருக்கும், இந்த நிலைமைகள்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நிலைமை கட்டுக்குள்ளே வந்து எல்லாமே மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் மாற ஆரம்பிச்சிடும். அவங்க பார்த்துட்டு கடல் தண்ணியை பார்த்துட்டு கேட்காங்க, இப்படி இருக்க கடல் எந்த ஊர்லேயும் பார்க்கலையே அப்படின்னு கேட்காங்க. நம்ம ஊரில் பெரும்பாலும் வெள்ளங்கள் வந்தால், மழை அதிகமாக பெஞ்சு வந்தாலே கடலில் இந்த மாதிரி அந்த தண்ணீர் வந்து அந்த ஆற்றுப்பாலம் வழியாக வரும்போது இந்த கலரில் மாறிடும். அது கொஞ்ச நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே போயிடும்.